டாக் ப்ரோமோட்டர்ஸோட டாக் ரொமான்டிக் க்ரோம்பேட்ல ஃபர்ஸ்ட் ரொமான்டிக் ஹோம்ஸ் லான்ச் பண்றாங்க. 2BHK just 69 lakhs onwards. டக்குன்னு புக் பண்ணிடுங்க. கால் 9300393. மத்திய அரசு கொண்டு வந்த 3 விவசாய சட்டங்களால் எந்த இடத்தில் தமிழக விவசாயிகள் பாதிக்கப்படுகின்றார்கள் என்பதை சொல்ல வேண்டும். இடைத்தரகர்களை ஒழிக்க வேண்டும். விவசாயி தான் உற்பத்தி செய்யும் பொருட்களை சந்தை மதிப்பில் விற்பனை செய்யலாம் என்ற சட்டம் எந்த வகையில் விவசாயிகளை பாதிக்கும் என தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். நகையெல்லாம் வேற எங்கேயும் அடகு வச்சிருக்கீங்களா? டோன்ட் வரி, Attica Gold Company க்கு வாங்க. உங்க நகையை மீட்டு பெஸ்ட் ரேட்க்கு வாங்கி டிஃபரன்ஸ் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. Attica Gold Company. 2G வழக்கில் நான் குற்றமற்றவன் என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆனால் சொத்து வழக்கில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இறுதி தீர்ப்பில் விமர்சித்துள்ளதாக திமுக MP ஆர் ராசா தெரிவித்துள்ளார். அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விவாதத்திற்கு அழைத்தாரே என செய்தியாளர்கள் கேட்டதற்கு தகுதியற்ற நபர்களோடு தான் விவாதிக்க தயாராக இல்லை என்றார். சைக்கிளில் போன ராசா தற்பொழுது ஃபாரின் காரில் செல்கின்றார். திகார் வாவா என அழைப்பதால் அவர் இவ்வாறெல்லாம் பேசி வருவதாக அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சித்துள்ளார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை வரம்பு மீறி விமர்சித்தால் எந்த எல்லைக்கும் போக எங்களுக்கும் தெரியும் என அமைச்சர் உதயகுமார் கூறியுள்ளார். ஜெயலலிதா சொத்து வழக்கு தொடர்பாக வழக்கறிஞர் ஜோதியுடன் விவாதிக்க ஆர் ராசா தயாராக இருந்தால் வருகின்ற திங்கட்கிழமை தன் சொந்த செலவில் அதற்கான ஏற்பாட்டை செய்ய தயார் என அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். இறுதியாண்டு மாணவர்களுக்கு கல்விச்சாலைகள் திறக்கப்பட்டுள்ளன. ஆனால் சென்னை புறநகர் ரயில்களில் மாணவர்களுக்கு அனுமதி இல்லை. ஏழை மாணவர்கள் நகருக்குள் வந்து செல்ல நம்பியிருப்பது புறநகர் ரயில்களையே. எனவே அதனை இயக்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் தனது ராகவேந்திரா திருமண மண்டபத்தில் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அர்ஜுனமூர்த்தி, மேற்பார்வையாளர் தமிழருவி மணியன் ஆகியோருடன் நடிகர் ரஜினிகாந்த் 2 மணி நேரம் ஆலோசனை நடத்தினார். கட்சி தொடங்கும் தேதி உள்ளிட்ட இதர விஷயங்கள் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தெரிகின்றது. சின்னத்திரை நடிகை சித்ரா தற்கொலை செய்து கொண்டது தொடர்பாக முகப்பேர் மேற்கு கோட்டாட்சியர் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. சித்ராவுடன் நிச்சயதார்த்தம் முடிந்த ஹேமந்த் மற்றும் அவரது குடும்பத்தாருடன் கோட்டாட்சியர் விசாரணை செய்வார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. புயல் பாதித்த பகுதிகளில் நேரடியாக ஆய்வு செய்ய நாகை சென்ற முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வேளாங்கண்ணி மாதா ஆலயத்திலும் நாகூர் தர்காவிலும் பிரார்த்தனை செய்தார். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் வீடுகளில் சுவரொட்டிகளை ஒட்டக்கூடாது என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. சுவரொட்டி ஒட்டுவது களங்கமாக பார்க்கப்படுவதாகவும் அதனை நிறுத்த வேண்டும் என கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. டாக் ப்ரோமோட்டர்ஸோட டாக் ரொமான்டிக் க்ரோம்பேட்ல ஃபர்ஸ்ட் ரொமான்டிக் ஹோம்ஸ் லான்ச் பண்றாங்க. 2BHK just 69 lakhs onwards. டக்குன்னு புக் பண்ணிடுங்க. கால் 9300393. நகைய அடகு வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு. Attica Gold Company ல பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. Attica Gold Company.